குட் மார்னிங் குட்டீஸ் இன்றைக்கி நம்ம டெய்லி ரொட்டீன் டூ டைம்ஸ் டேபிள் அண்ட் ஷேப்ஸ் மூணுத்தையும் ரிவைஸ் பண்ண போகிறோம் டெய்லி ரொட்டீன் டெய்லி ரொட்டீன்னா என்ன அப்படின்னா நம்ம தினம் தினம் தான் டெய்லி ரொட்டீனில் சொல்லணும் என்ன சொல்லணும் நம்ம தினம் தினம் என்ன செய்வோம் காலையில் எந்திரிப்போம் அப்புறம் எழுந்திரிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க நீங்கள் ப்ரெஷ் பண்ணுவீங்க அப்புறம் குளிப்பீங்க அப்புறம் என்ன பண்ணுவீங்க ட்ரெஸ் பண்ணுவீங்க அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவீங்க இதெல்லாம் என்ன நீங்கள் டெய்லி பண்ணுறது அப்போது டெய்லி ரொட்டீனில் நீங்கள் என்ன பண்ணணும் இதெல்லாம் சொல்லணும் ம் டெய்லி ரொட்டீன் டெய்லி என்ன பண்ணுவீங்க காலையில் எழுந்திருப்பீங்க ட்ரெஷ் பண்ணுவீங்க குளிப்பீங்க ட்ரெஸ் பண்ணுவீங்க அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவீங்க அப்புறம் என்ன பண்ணுவீங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்காக ஷூ போடுவீங்களா அதை தான் இப்போ ஃபஸ்ட் நம்ம சொல்ல போகிறோம் ஐ புட் ஆன் மை ஷூஸ் ஸ்கூலுக்கு போகிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் ஸ்கூலுக்கு செப்பலாக போட்டு போவோம் ஷூஸ் தானே போட்டு போவோம் ஐ புட் ஆன் மை ஷூஸ் ஷூ போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் ஸ்கூலுக்கு போக பேக் வேணும்ல ஷூ போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் பேக் எடுப்போமா ஐ டேக் மை பேக் என்ன பண்ணுவோம் ஸ்கூலுக்கு போக பேக் எடுப்போம் இல்லையா ஐ டேக் மை பேக் பேக் எடுத்து எங்கே போவோம் ஸ்கூலுக்கு போவோம் இல்லையா ஐ கோ டு ஸ்கூல் ஐ கோ டு ஸ்கூல் ஸ்கூலுக்கு போய் என்ன பண்ணுவீங்க படிப்பீங்க ஐ ரீட் மை புக்ஸ் ஐ ரீட் மை புக்ஸ் அப்புறம் என்ன பண்ணுவீங்க மிஸ் என்ன சொல்வேன் ஏபிசிடி எழுதுங்க அப்படின்னு சொல்வேன் ஒன் டூ த்ரீ எழுதுங்க அப்படின்னு சொல்வேன் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஸ்லேட்டில் ஏபிசிடி ஒன் டூ த்ரீ இதெல்லாம் எழுதுவீங்கல்ல ஐ ரைட் மை லெசன்ஸ் ரைட்னா எழுதுறது ஐ ரைட் மை லெசன்ஸ் அப்புறம் என்ன பண்ணுவீங்க மிஸ் என்ன சொல்வேன் நீங்கள் ரொம்ப நேரம் படிச்சிட்டீங்க கொஞ்ச நேரம் போய் விளையாடுங்க அப்படின்னு சொல்லுவேன்னா அப்போ நீங்கள் விளையாட போயிடுவீங்க ஐ ப்ளே மை கேம்ஸ் ஐ ப்ளே மை கேம்ஸ் அப்புறம் என்ன பண்ணுவீங்க காலையில் எழுந்திரிச்சிங்க கிளம்புனீங்க ஸ்கூலுக்கு வந்தீங்க கொஞ்ச நேரம் படிச்சிங்க கொஞ்ச நேரம் விளையாண்டிங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க திரும்பியும் வீட்டுக்கு போயிடுவீங்கல்ல ஐ ரிட்டன் பேக் ஹோம் ஐ ரிட்டன் பேக் home hôm nay na veed home na enna veed i return back home appo veettukku poi enna panvinga palichinga elidninga velandinga adnala neenga enna eppdi irpinga rombo tired-a irpinga laya veettukku poi thoongiduvinga i go to bed i go to bed so daily routine miskaetana neenga enna sollano I put on my shoes. I put on my shoes. I take my bag. I take my bag. I go to school. I go to school. I read my books. I read my books. I write my lessons. I write my lessons. I play my கேம்ஸ் ஐ ப்ளே மை கேம்ஸ் ஐ ரிட்டன் பேக் ஹோம் ஐ ரிட்டன் பேக் ஹோம் ஐ கோ டு பேட் ஐ கோ டு பேட் புட் அப்படின்னா என்னென்னா காலில் மாற்றுது அதுக்கு பேர் தான் on I ஐ புட் ஆன் மை ஷூஸ் அப்படின்னா நீங்கள் காலில் ஷூ போ மாட்டுவீங்கள தான் I put on my shoes அப்படின்னு சொல்லணும் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க பேக் எடுப்பீங்க ஐ டேக் மை பேக் பேக் எடுத்துட்டு ஸ்கூலுக்கு போவீங்கல்ல அப்ப அப்போ என்ன சொல்லுவீங்க ஐ கோ டு ஸ்கூல்னு சொல்லணும் நெக்ஸ்ட்டு ஸ்கூலுக்கு போய் படிப்பீங்க ஐ ரீட் மை புக்ஸ் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க ஸ்லேட்டில் எழுதுவீங்க ஐ ரைட் மை லெசன்ஸ் அப்புறம் கொஞ்சம் நேரம் விளையாடுவீங்க ஐ ப்ளே மை கேம்ஸ் அப்புறம் என்ன பண்ணுவீங்க திரும்பி வீட்டுக்கு வந்துடுவீங்கல்ல ஐ return பேக் ஹோம் அப்புறம் வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுவீங்க நீங்கள் தூங்கிடுவீங்க ஐ கோ டு பெட் டெய்லி ரொட்டீனில் என்ன சொல்லணும் ஐ புட் ஆன் மை ஷூஸ் ஐ டேக் மை பேக் ஐ கோ டு ஸ்கூல் ஐ ரீட் மை புக்ஸ் ஐ ரைட் மை லெசன்ஸ் I play my games. I return back home. I go to bed. இதெல்லாம் உங்களுக்கு ஓரல் தான் ரிட்டர்ன் இல்லை ஓகே மிஸ் கேப்பேன் டெய்லி ரொட்டீன் சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் இதெல்லாம் சொல்லணும் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா டூ times ஸ்டேபிள் என்ன பார்க்க போகிறோம் டூ times ஸ்டேபிள் இதுவும் உங்களுக்கு ஓரல் தான் written இல்லை சரியா டூ times table சொல்லுங்கள் அப்படின்னா நீங்கள் டேபிள்ஸை சொன்னா போதும் எழுத வேண்டிய அவசியம் இல்லை ஓகே ஒன் டூ இஸ் 2 டூ டூ 4 ஃபோர் ஒன் டூ இஸ் டூ ஒன் டூ இஸ் டூ ஒன் டூ இஸ் 2 டூ டூ ஜார் ஃபோர் டூ டூ ஜார் ஃபோர் Three twos are six. Three twos are six. Four twos are eight. Four twos are eight. Five twos are ten. Five twos are ten. Six twos are twelve. Six twos are twelve. Seven twos are fourteen. Seven twos are fourteen. Eight twos are sixteen. Eight twos are sixteen. Nine twos are eighteen. Nine twos are Eighteen. Ten twos are twenty. Ten twos are twenty. One two is two. Two twos are four. Three twos are six. Four twos are eight. Five twos are ten. Six twos are twelve. 7 twos are 14 8 twos are 16 9 twos are 18 10 twos are 20 1 two is 2 Two twos are 4 Three twos are 6 4 twos are 8 ஃபைவ் டூஸ் ஆர் டென் சிக்ஸ் டூஸ் ஆர் ட்வெல் செவன் டூஸ் ஆர் ஃபோர்ட்டீன் எயிட் டூஸ் ஆர் சிக்ஸ்டீன் நைன் டூஸ் ஆர் டென் டூஸ் ஆர் ட்வெண்ட்டி நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டோரி பார்ப்போமா ஒரு வில்லேஜில் ஒரு குட்டி பையன் இருந்தானா யார் இருந்தால் ஒரு வில்லேஜில் ஒரு குட்டி பையன் இருந்தானா வில்லேஜ்னா என்ன கிராமம் வில்லேஜ்னா கிராமம் ஒரு வில்லேஜில் ஒரு குட்டி பையன் இருந்தானா அவனோட டேடி அவனுக்கு ஒரு வேலை கொடுத்தாரான் யார் கொடுத்தா அவனோட டேடி அவனோட அப்பா அவனுக்கு ஒரு வேலை கொடுத்தாரான் என்ன வேலைன்னா கோட் இருக்குல்லையா ஆடு அதை டெய்லியும் ஃபீல்டுக்கு கூட்டிகிட்டு போகணும் கோட் கிராஸை சாப்பிட்டதும் அந்த கோட்ஸ் எல்லாத்தையும் பத்திரமாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடணும் ஃபீல்டுன்னா என்னென்னா ஃபீல்டுன்னா என்னென்னா அங்கே நிறையா கிராஸ் இருக்கும் கிராஸ்னால் என்னென்னா புல் அதை தான் கோட்டு சாப்பிடும் அந்த பையனோட வேலை என்ன அந்த கோட்டை கொண்டு போய் அந்த கிராஸ் கோட் வந்து கிராஸ் சாப்பிட்டதும் திரும்பி கோட்ஸ் எல்லாத்தையும் பத்திரமா வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுறணும் இதுதான் அந்த பையனோட வேலை அந்த குட்டி பையன் கரெக்டா இந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தானா ஆனா அந்த குட்டி பையனுக்கு இந்த வேலை பிடிக்கலை என்ன பண்றான் அந்த குட்டி பையன் கரெக்டா இந்த வேலையை செஞ்சானா கரெக்டா அந்த கோட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போய் அதை கிராஸை சாப்பிட்டதும் அது எல்லாத்தையும் பத்திரமா வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுட்டானான் கரெக்டாக இந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தானா ஆனால் அந்த பையனுக்கு இந்த வேலை பிடிக்கலையா அவனுக்கு ரொம்ப போரிங்காக இருந்துச்சான் இந்த வேலை சும்மா அந்த கோட்டையே பார்த்துட்டு நிற்கிறது இவனுக்கு ரொம்ப போரிங்காக இருந்துச்சான் அதனால் அந்த பையன் ஒரு நாள் உல்ஃப் உல்ஃப்னு கற்றுனானான் என்னென்னு கற்றுனா உல்ஃப் உல்ஃப்னு கத்துனானான் உல்ஃப்னா உல்ஃப்னா என்ன உல்ஃப் உல்ஃப்னு என்ன ஆகும் அந்த வில்லேஜர்ஸ் எல்லாம் ஸ்டோன் எடுத்துட்டு உல்ஃபை அடித்து விரட்டிடலாம் அப்படின்னு வந்தாங்களாம் வில்லேஜர்ஸ்னா யாருன்னா அந்த வில்லேஜை அந்த வில்லேஜில் வாழ்கிறவங்களை தான் வில்லேஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க என்ன எடுத்துகிட்டு வந்தாங்க ஸ்டோன் ஸ்டோன்னா என்ன கல் அவங்களாம் கல் எடுத்துகிட்டு வந்தாங்க எதுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்களாம் அந்த ஓனாய அடித்து விரட்டிடலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தாங்களாம் ஆனால் அங்கே வந்து பார்த்தா உல்ஃபே இல்லையாம் இந்த பையன் சும்மா வேணுன்னே கத்திருக்கான் இந்த பையன் என்ன பண்ணியிருக்கான் வேணும்னே கத்திருக்கான் வில்லேஜஸ் எல்லாம் அந்த பையனை திட்டிகிட்டு போயிட்டாங்களாம் வில்லேஜஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க அந்த பையனை திட்டிட்டு போயிட்டாங்களாம் இங்கே உல்ஃபே இல்லை எதுக்கு நீ உல்ஃப் உல்ஃப்னு கத்துன அப்படின்னு திட்டிட்டு போயிட்டாங்களாம் நெக்ஸ்ட் டேவும் அந்த பையன் உல்ஃப் உல்ஃப்னு கற்றுனானா மறுபடியும் எல்லா வில்லேஜஸும் ஓடி வந்தாங்களாம் உல்ஃப் இல்லை நெக்ஸ்ட் டேவும் என்ன இல்லை உல்ஃப் இல்லை இந்த பையன் வேணும்னே உல்ஃப் உல்ஃப்னு கத்துனானாம் அப்பையும் வில்லேஜஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அந்த பையனை திட்டிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் தேர்ட் டே என்ன ஆச்சான் நிஜமாகவே உல்ஃப் வந்துருச்சான் என்னாச்சு நிஜமாகவே உல்ஃப் வந்துருச்சான் அந்த பையன் அப்போ என்ன பண்ணான் திரும்பியும் உல்ஃப் உல்ஃப்னு கத்துனான் இந்த பையன் சும்மா கூப்பிட்றான் அங்கே உல்ஃபே இருக்காதுன்னு நினச்சிட்டு வில்லேஜஸ் யாரும் வரவே இல்லையா ஃபர்ஸ்ட் ரெண்டு நாள் அந்த பையன் என்ன பண்ணான் உல்ஃபே இல்லை ஆனால் சும்மா உல்ஃப் உல்ஃப்னு இருந்தான் ஆனால் இப்போ என்ன ஆச்சு நிஜமாகவே உல்ஃப் வந்துருச்சு இப்போது உல்ஃப் உல்ஃப்னு கத்துனா அந்த வில்லேஜஸ் என்ன நினச்சிட்டாங்க அந்த பையன் சும்மா கத்துறான் அங்க உல்ஃபே இருக்காது நம்ம போவேனா அப்படின்னு யாருமே அங்க வரவே இல்லையாம் எல்லாரும் சத்தம் கேட்டுட்டு அமைதியா அவங்கவுங்க வீட்டிலயே இருந்துட்டாங்களாம் சோ நம்ம பொய் சொல்ல கூடாது அப்புறம் நம்ம உண்மையே சொன்னாலும் யாரும் என்ன பண்ண மாட்டாங்க நம்ப மாட்டாங்க அந்த பையன் பொய் தான் அவ உல்ஃப் வந்துருச்சுன்னு அந்த தேர்ட் டே உண்மையை சொல்லும் போதும் யாரும் அவனை நம்பல அந்த பையன் பொய் சொல்றான் அப்படின்னு எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க வில்லேஜஸ் எல்லாம் வீட்லயே இருந்துட்டாங்க அப்புறம் என்ன ஆச்சா அந்த உல்ஃபு அந்த ஓனா இருக்குல்ல அவனோட கோட்ஸ் எல்லாத்தையும் சாப்பிட்டுருச்சான் சோ நம்ம என்ன பண்ணக்கூடாது எப்போவுமே எப்பவுமே பொய் சொல்ல கூடாது அப்புறம் நம்ம ஒரு நாள் உண்மையே சொன்னாலும் அவங்க என்ன நினச்சிப்பாங்க நம்ம பொய் சொல்றோம் அப்படின்னு தான் நினச்சிப்பாங்க அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது சொல்ல கூடாது நம்ம என்ன டேபிள்ஸ் பார்த்தோம் 2 டைம் டேபிள்ஸ் பார்த்தோம் 1 2 இஸ் 2 2 டூ are 4 3 டூ are 6 4 டூ are 8 5 டூ are 10 6 டூ are 12 7 டூ are 14 எயிட் டூஸார் சிக்ஸ்டீன் நைன் twos are எயிட்டீன் டென் twos are நெக்ஸ்ட்டு ஷேப்ஸ் நெக்ஸ்ட் என்ன ஷேப்ஸ் சர்க்கிள் இது என்ன ஷேப்பு சர்க்கிள் இங்கே கீழே இருக்கல இருக்குல்ல இந்த ஷேப்புக்கு பேர் தான் சர்க்கிள் காயின் எப்படி இருக்கும் சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும் அது தான் பக்கத்தில் இருக்குது பாருங்கள் காயின் எப்படி இருக்குது சர்க்கிள் ஷேப்பில் இருக்கா காயின் எப்படி இருக்குது சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது சர்க்கிள்க்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் காயின் நெக்ஸ்ட்டு பாருங்க இந்த ஷேப்புக்கு பேர் தான் செமி சர்க்கிள் இந்த ஷேப்புக்கு பேர் என்ன செமி சர்க்கிள் இந்த ஷேப்பில் எந்த எந்த ஃப்ரூட் இந்த ஷேப்பில் இருக்கும் அப்படின்னா வாட்டர்மெலன் எந்த ஃப்ரூட் இந்த ஷேப்பில் இருக்கும் அப்படின்னா வாட்டர்மெலன் நீங்கள் கடைக்கு போய் வாட்டர்மெல்லன் வாங்கும்போது அவங்க எப்படி கட் பண்ணி தருவாங்க இந்த மாதிரி தானே கட் பண்ணி தருவாங்க ஸோ இது என்ன ஷேப்பு செமி சர்க்கிள் ஷேப் இது என்ன ஷேப் செமி சர்க்கிள் ஷேப் நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிள் இந்த ஷேப்க்கு பேர் தான் ட்ரையாங்கிள் இந்த ஷேப்க்கு பேர் என்ன ட்ரையாங்கிள் இது என்ன பக்கத்தில் இருக்க இந்த பிக்சர் என்ன பிங்கோ angles. நீங்கள் அதை சாப்பிட்ருப்பீங்க பிங்கோ மேடாங்கிள்ஸ் அது என்ன ஷேப்பில் இருக்குது பாருங்க ட்ரையாங்கிள் ஷேப்பில் தானே இருக்குது இந்த ஷேப்புக்கு பேர் என்ன ட்ரையாங்கிள் பிங்கோ மேடாங்கிள்ஸ் எந்த ஷேப்பில் இருக்குது ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது நெக்ஸ்ட்டு ஓவல் இந்த ஷேப்புக்கு பேர் தான் ஓவல் இந்த ஷேப்புக்கு பேர் என்ன ஓவல் பக்கத்தில் என்ன இருக்குது பிக்சரில் எக் இருக்குது பாருங்கள் எக் என்ன ஷேப்பில் இருக்குது இந்த ஓவல் ஷேப்பில் தானே இருக்குது ஸோ எக்கோட ஷேப் என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லணும் ஓவல் சொல்லணும் நெக்ஸ்ட்டு ஹெக் செகண்ட் இந்த ஷேப்க்கு பேர் தான் ஹெக் செகண்ட் இந்த ஷேப்புக்கு பேர் என்ன ஹெக் செகண்ட் பக்கத்தில் என்ன பிக்சர் இருக்குது ஹனிகோம் என்ன பிக்சர் இருக்குது ஹனிகோம் ஹனிகோம்னா என்ன ஹனி பீஸ் ஹனிகோம்னா என்ன தேன் தேன்கூடு ஹனிகோம்னா கூடு இதில் இருக்கிறதெல்லாம் என்ன தேனி இதில் இருக்கிற இருக்கிறதெல்லாம் தேனி இங்கிலீஷில் என்ன சொல்ற சொல்லுவோம் ஹனி பீஸ்ன்னு சொல்லுவோம் இந்த பிக்சரில் என்ன இருக்குது கூடு இருக்குது ஹனி கோம்பு இருக்குது அந்த பிக்சரில் தேனியும் இருக்குது ஹனி பீஸும் இருக்குது அதை பாருங்களேன் அந்த ஹனி கோம்பை பாருங்க இந்த ஷேப்பில் இருக்கா அந்த ஹனி கோம்பை பாருங்க குட்டி குட்டியா இந்த ஷேப்பில் தானே இருக்கு இந்த ஷேப்புக்கு பேர் என்ன ஹெக் செகண்ட் இந்த ஷேப்க்கு பேர் என்ன ஹெக் செகண்ட் பாருங்கள் குட்டி குட்டியாக இந்த ஷேப்லயே இருக்கும் இந்த ஷேப்புக்கு பேர் என்ன ஹெக் செகண்ட் நெக்ஸ்ட்டு ரெக்டாங்கிள் இந்த ஷேப்க்கு பேர் தான் ரெக்டாங்கிள் நம்ம டிவி என்ன ஷேப்பில் இருக்குது பக்கத்தில் இருக்குது பாருங்கள் டிவி நம்ம வீட்டில் இருக்கிற டிவியும் இப்படி தான் இருக்கும் அது என்ன ஷேப்னால் ரெக்டாங்கிள் ஷேப் நம்ம டிவியெல்லாம் என்ன ஷேப்பில் இருக்குது ரெக்டாங்கிள் நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் இங்கே கீழே இருக்குல்லையா இந்த ஷேப்புக்கு பேர் தான் ஸ்கொயர் பக்கத்தில் என்ன இருக்குது வால் கிளாக் பக்கத்தில் என்ன இருக்குது வால் கிளாக் பாருங்கள் வால் கிளாக் என்ன ஷேப்பில் இருக்குது இந்த ஸ்கொயர் ஷேப்பில் தானே இருக்குது ம் நெக்ஸ்ட்டு இன்னொருத்தரை ரிவைஸ் பண்ணுவோமா சர்க்கிள் இந்த ஷேப்புக்கு பேர் தான் என்ன சர்க்கிள் பக்கத்தில் என்ன இருக்குது காயின் இருக்குது பாருங்கள் காயின் என்ன ஷேப்பில் இருக்குது இந்த சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது நெக்ஸ்ட்டு செமி சர்க்கிள் இந்த ஷேப்க்கு பேர் தான் செமி சர்க்கிள் பக்கத்தில் என்ன இருக்குது வாட்டர்மெல்லன் இருக்குது பாருங்கள் வாட்டர்மெல்லன் என்ன ஷேப்பில் இருக்குது செமி சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிள் இந்த ஷேப்க்கு பேர் தான் என்ன ட்ரையாங்கிள் இந்த ஷேப்க்கு பேர் ட்ரையாங்கிள் பக்கத்தில் என்ன இருக்குது பிங்கோ ஆங்கிள்ஸ் இருக்கா அதோடு அது என்ன ஷேப்பில் இருக்குது ட்ரயாங்கிள் ஷேப்பில் இருக்குது நெக்ஸ்ட்டு ஓவல் இதுதான் என்னது ஓவல் இந்த ஷேப்க்கு பேர் தான் ஓவல் பக்கத்தில் என்ன இருக்குது பிக்சரில் எக் பிக்சர் என்ன பிக்சர் அது எக்கோட பிக்சர் பாருங்க எக் என்ன ஷேப்பில் இருக்குது ஓவல் ஷேப்பில் இருக்குது நெக்ஸ்ட்டு ஹெக் இந்த ஷேப்புக்கு பேர் தான் என்ன ஹெக் செகண்ட் ஹனி கோம்பில் ஹெக் மாதிரி நிறைய குட்டி குட்டி ஹெக் மாதிரி தெரியுதா நெக்ஸ்ட்டு ஒன் ரெக்டாங்கிள் இந்த ஷேப்புக்கு பேர் தான் என்ன ரெக்டாங்கிள் பக்கத்தில் பிக்சரில் என்ன இருக்குது டிவி இருக்குது நம்ம வீட்டில் இருக்கிற டிவியெல்லாம் என்ன ஷேப்பில் இருக்குது ரெக்டாங்கிள் ஷேப் நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் இந்த ஷேப்புக்கு பேர் என்ன ஸ்கொயர் பக்கத்தில் என்ன இருக்குது பிக்சரில் வால் கிளாக் நம்ம வால் கிளாக் என்ன ஷேப்பில் இருக்குது ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் டெய்லி ரொட்டீன் ஃபஸ்ட் என்ன பார்த்தோம் டெய்லி ரொட்டீன் ஐ புட் ஆன் மை ஷூஸ் ஐ டேக் மை பேக் ஐ கோ டு ஸ்கூல் ஐ ரீட் மை புக்ஸ் ஐ ரைட் மை லெசன்ஸ் ஐ ப்ளே மை கேம்ஸ் ஐ ரிட்டன் பேக் ஹோம் ஐ கோ டு பெட் daily routine, ரொட்டீன் அப்படின்னு கேட்டேனா, நீங்கள் என்ன சொல்லணும் I put on my shoes I take my bag I go to school I read my books I write my lessons I play my games I return back home I go to bed இதுக்கு என்ன அர்த்தம் ஷூ போடுவீங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க பேக் மாட்டுவிங்க நெக்ஸ்ட்டு ஸ்கூலுக்கு போவீங்க படிப்பீங்க எழுதுவீங்க கொஞ்ச நேரம் விளையாடுவீங்க அப்புறம் திரும்பி வீட்டுக்கே வந்துடுவீங்க வீட்டுக்கு வந்தோடனே என்ன பண்ணுவீங்க தூங்கிடுவீங்க இதுதான் இதுக்கு அர்த்தம் டெய்லி ரொட்டீன்னா என்ன ஐ புட் ஆன் மை ஷூஸ் ஐ டேக் மை பேக் ஐ கோ டு ஸ்கூல் ஐ ரீட் மை புக்ஸ் ஐ ரைட் மை லெசன்ஸ் ஐ play மை கேம்ஸ் ஐ ரிட்டர்ன் பேக் ஹோம் ஐ கோ to பெட் உங்களுக்கு இது ஓரல் தான் நீங்கள் என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லை எழுத வேண்டிய அவசியம் இல்லை டெய்லி ரொட்டீன் மிஸ் கேட்டேன்னா நீங்கள் இதை சொன்னால் போதும் நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தோம் டூ டைம்ஸ் ஸ்டேபிள் டூ டைம்ஸ் டேபிள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன்னா நீங்கள் என்ன சொல்லணும் ஒன் டூ இஸ் டூ டூ டூஸ் ஆர்

பக்கத்தில் என்ன இருக்குது பிக்சரில் காயின் இருக்கு காயின் சர்க்கிள் ஷேப்பில் இருக்கு நெக்ஸ்ட்டு செமி சர்க்கிள் இந்த ஷேப்புக்கு பேர் செமி சர்க்கிள் மெலன் என்ன ஷேப்பில் இருக்குது செமி சர்க்கிள் ஷேப்பில் இருக்கு இந்த காயின் வாட்ருமெலன் இதெல்லாம் ஜஸ்ட் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் நீங்கள் என்ன பண்ணால் போதும் இந்த பிக்சரை பார்த்து இந்த ஷேப்பை பார்த்து அது என்ன ஷேப்னு அதோட நேம் சொன்னிங்கன்னா போதும் இதை கொடுத்துருப்பாங்க இந்த பிக்சரை பார்த்து நீங்கள் என்ன பண்ணணும் இந்த ஷேப்போட நேம் சொன்னீங்கன்னா போதும் இந்த காயின்லாம் கொடுத்துருக்கிறது ஜஸ்ட் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ஓகே செமி சர்க்கிள் இந்த ஷேப்புக்கு பேர் என்ன செமி சர்க்கிள் வாட்டர் மேலன் என்ன ஷேப்பில் இருக்குது செமி சர்க்கிள் ஷேப்பில் இருக்கு நெக்ஸ்ட் இந்த ஷேப்க்கு பேர் ட்ரயாங்கிள் ஆங்கிள்ஸ் எந்த ஷேப்பில் இருக்குது ட்ரயாங்கிள் ஷேப்பில் இருக்குது நெக்ஸ்ட்டு ஓவல் இந்த ஷேப்க்கு பேர் என்ன ஓவல் எக்கு ஓவல் ஷேப்பில் இருக்குது நெக்ஸ்ட்டு ஹெக் செகன் இந்த ஷேப்க்கு பேர் ஹெக் செகன் ஹனிகோம்பில் பாருங்கள் இந்த ஷேப் குட்டி குட்டியாக நிறைய தெரியும் தெரியுதா இந்த மா இந்த ஷேப் குட்டி குட்டியாக நிறைய பாக்ஸ் பாக்ஸ் மாதிரி தெரியுதுல்ல அது என்ன ஷேப்பில் இருக்குது இந்த எக் செகண்ட் ஷேப்பில் இருக்குது நெக்ஸ்ட்டு ரெக்டாங்கிள் இந்த ஷேப்புக்கு பேர் என்ன ரெக்டாங்கிள் பக்கத்தில் என்ன இருக்குது பிக்சரில் டிவி டிவி என்ன ஷேப்பில் இருக்குது ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் இந்த ஷேப்க்கு பேர் என்ன ஸ்கொயர் வால் கிளாக் என்ன ஷேப்பில் இருக்குது ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ